இலங்கை அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கைகள் குழப்பத்தில் நாட்டு மக்கள். இன்னும் கட்டணம் செலுத்தவில்லையா? பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. பைசர் தடுப்பூசி பாலியல் பலவீனத்தை ஏற்படுத்துமா? நிபுணர்கள் தகவல். நஷ்டமடைந்த விவசாயிகளுக்கு நஷ்ட ஈடு, அரசாங்கம் அறிவிப்பு. 3 தடுப்பூசிகளை பெற்றிருப்பது அவசியம், சுகாதார அமைச்சு அறிவிப்பு. உலகில் 5 நாடுகளில் இடம் பிடித்த இலங்கை. மீண்டும் உச்சம் தொடும் மரக்கறிகளின் விலை. அடுத்த வாரம் முதல் 2 கட்டண முறைகளில் போக்குவரத்து சேவைகள். எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வாக வாகன பாவனையை கட்டுப்படுத்துவதற்கான விசேட யோசனையொன்றை எரிசக்தி அமைச்சர் உதயகம்மன் பில அமைச்சரவையில் சமர்ப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களின் பயணங்கள் அதிகரித்துள்ளமையினால் அதிக எரிபொருள் பயன்பாடு மேற்கொள்ளப்படுவதாகவும் அதற்காக மாற்று நடவடிக்கை ஒன்றை தேட வேண்டும் என அவர் அமைச்சரவையில் சுட்டிக்காட்டியுள்ளார். அதற்கமைய எரிபொருள் விலை சூத்திரத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். கொழும்பிற்கு வரும் வாகனங்களுக்கு கட்டுப்பாடு, வீடியோ தொழில்நுட்பம் மூலம் வாரத்தில் 1 நாள் பாடசாலை நடத்துதல், போக்குவரத்து நெரிசலை குறைக்க பல்வேறு நேரங்களில் அலுவலகங்களை திறப்பது, அரசு நிறுவனங்களில் கூட்டங்கள் மற்றும் கலந்துரையாடல்களுக்கு அதிகாரிகளை வரவழைப்பதை கட்டுப்படுத்துதல், பிரதேச செயலாளர்கள் போன்றவர்களை கொழும்பிற்கு வரவழைப்பதை மட்டுப்படுத்தி இணையத்தில் கலந்துரையாடல்களை நடத்துதல் போன்ற யோசனைகள் அவரால் முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தொழிற்சாலைக்கு தேவையான ஆற்றலை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் பெற தொழில்துறையினரை ஊக்குவிக்க வேண்டும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். 6 மாதங்கள் அல்லது அதற்கு மேலாக நீர் விநியோக கட்டணத்தை செலுத்தாதவர்களுக்கு நீர் விநியோகத்தை துண்டிக்கும் செயற்பாடு மாவட்ட மட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. கடந்த வருடம் 7,200 மில்லியன் ரூபாயை நீர்ப்பாவனையாளர்கள் செலுத்த தவறியுள்ளதாகவும் நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் 6 மாதங்கள் அல்லது 2,000 ரூபாய்க்கு மேல் நிலுவையாக உள்ள நீர் பட்டியலுக்கான நீர் விநியோகத்தை துண்டிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் சபையின் உதவி பொது முகாமையாளர் ஏக்க நாயக்க வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார். 21,50,000 பேருக்கு மாதாந்தம் 50 மில்லியன் கனமீட்டர் குடிநீரை தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை வழங்குகின்றது. மேலும் 2021 மார்ச் மாதத்தில் 2,100 மில்லியன் ரூபாயாக இருந்த நிலுவை கட்டண தொகையை செலுத்தாமையினால் டிசம்பர் மாதமளவில் அத்தொகை 7,200 மில்லியன் ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதே சமயம் மாதாந்தம் குடிநீர் கட்டணத்தை 14 நாட்களுக்குள் செலுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு அடுத்த மாத பில்லில் 1.5% தள்ளுபடியும், பணம் செலுத்த தாமதப்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு மாதாந்த பில்லில் 2.5% தாமத கட்டணமும் அறவிடப்படும் என்று உதவி பொது முகாமையாளர் மேலும் தெரிவித்துள்ளார். கோவிட் எதிர்ப்பு தடுப்பூசி வகைகளில் ஒன்றான ஃபைசர் தடுப்பூசி ஏற்றிக்கொள்வதனால் பாலியல் ரீதியாக பலவீனத்தை ஏற்படுத்தாது என மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த ஃபைசர் தடுப்பூசி ஏற்றிக்கொள்வதனால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும் எனவும், பாலியல் ரீதியான பலவீனங்கள் ஏற்படும் எனவும், மாதவிடாய் சக்கரத்தில் மாற்றம் செய்யப்படும் பிரச்சாரங்களில் உண்மையில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு கொழும்பு போதனா வைத்தியசாலையில் நிபுணத்துவ மருத்துவர் சர்மிலா டிசில்வா இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். எம்மிடத்தில் சில நோயாளிகள் வருகின்றார்கள். இடுப்பு வலி, வயிற்று வலி, 2-3 நாட்கள் இருமல் என கூறுகின்றனர். 1 மாத காலத்திற்கு முன்னர் எடுத்துக்கொண்ட தடுப்பூசியினால் இவ்வாறு ஏற்பட்டது என அவர்கள் கருதுகின்றனர். தடுப்பூசி ஏற்றுக்கொண்டதன் பின்னர் ஏற்படும் அனைத்து நோய்களுக்கும் தடுப்பூசியே காரணம் என கருதுகின்றார்கள். இது மக்கள் மத்தியில் நிலவி வரும் மூட நம்பிக்கையே ஆகும். இளைஞர் யுவதிகள் தடுப்பூசி ஏற்றுக்கொள்வதில்லை, பாலியல் பலவீனம் ஏற்படும், மாதவிடாய் சக்கரத்தில் மாற்றம் ஏற்படும், குழந்தை பேரின்மை ஏற்படும் என அவர்கள் கருதுகின்றனர். இவ்வாறான பிரச்சனைகள் ஃபைசர் தடுப்பூசியினால் ஏற்பட போவதில்லை என டாக்டர் சர்மிலா டிசில்வா கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். கடந்த பெரும்போகத்தின் போது நெற்பயிர் செய்கையில் நஷ்டமடைந்த விவசாயிகளுக்கு நஷ்ட ஈட்டை வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. இதன்படி நெற்பயிர் செய்கையாளர்களுக்கு நஷ்ட ஈட்டை வழங்குவதற்காக 40,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஒதுக்கீட்டுக்கு நேற்று கூடிய அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சர் மகிந்தானந்த அளுத்கமகே தெரிவித்துள்ளார்.
முழுமையான தடுப்பூசி திட்டத்திற்கு 3 தடுப்பூசிகளை பெற்றிருப்பது அவசியம் என சுகாதார அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்ல சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கமைய இதுவரை 2 தடுப்பூசிகளையும் பெற்றுள்ள அனைவரும் முழுமையான தடுப்பூசிக்காக பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றிருப்பது அவசியம் என சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தடுப்பூசி செலுத்துவது தொடர்பாக உலகளாவிய ரீதியில் இலங்கை சிறந்த நிலையில் உள்ளதாகவும் சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உலகில் சுற்றுலா பயணங்களை மேற்கொள்வதற்கு பொருத்தமான 5 நாடுகளில் இலங்கை இடம் பிடித்துள்ளது. சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். சுற்றுலா பயணிகளின் வருகை தற்போது வெகுவாக அதிகரித்துள்ளதாகவும் இது பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு பாரிய பின்புலமாக அமையும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதேவேளை கடந்த சில மாதங்களாக அதிகளவு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு படையெடுத்துள்ளதுடன் தினமும் கிட்டத்தட்ட 3000 சுற்றுலா பயணிகள் வருகை தருவதாகவும் இதற்காக 22 விமான நிறுவனங்கள் தற்போது இயங்கி வருவதாகவும் கூறப்படுகின்றது. சுற்றுலா பயணிகளின் வருகைக்கு ஏற்ப சுற்றுலா ஹோட்டல்கள் மற்றும் அறைகளின் கட்டணங்களும் அதிகரிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பாலியகுடம் மேனிங் சந்தையில் மரக்கறிகளின் விலைகள் கடந்த சில நாட்களை விட மீண்டும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மலேகத்திலிருந்து வரும் மரக்கறிகளின் அளவில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளவையே இந்த விலை அதிகரிப்புக்கு காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக உரப்பிரச்சினை, வெள்ள அனர்த்தம் காரணமாக நாட்டின் மரக்கறிகளின் மொத்த விற்பனை விலைகள் கடுமையாக உயர்ந்திருந்தன. இவ்வாறு நாளுக்கு நாள் மரக்கறிகளின் விலை பாரியளவில் அதிகரித்திருந்த நிலையில் மக்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கி வந்தனர். பண்டிகை காலம் நிறைவடைந்துள்ள நிலையில் நுவரலியா மரக்கறி விலை ஓரளவு வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் விவசாயிகளின் கொள்வனவு விலையும் குறைந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறான நிலையில் தற்போது மீண்டும் கொழும்பில் மரக்கறிகளுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக பாலியகுட மெனிங்ஸ் நர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக மரக்கறிகளுக்கு தட்டுப்பாடு நிலவியமையினால் பொதுமக்கள் பருப்பு மற்றும் உருளைக்கிழங்கு ஆகியவற்றை அதிகளவாக கொள்வனவு செய்த காரணத்தினால் மரக்கறிகளின் விலைகள் சடுதியாக குறைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த வாரம் முதல் 2 கட்டண முறைகளில் போக்குவரத்து சேவைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலம் அமுலுக்கம தெரிவித்துள்ளார். கண்டியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அடுத்த வாரம் முதல் பேருந்துகளில் நின்று கொண்டு பயணிப்பவர்களுக்கு குறைந்த கட்டணத்தை அறவிடும் முறை ஒன்றை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கட்டணம் அதிகரிக்கப்பட்டாலும் ஆசன விதிமுறைகள் தொடர்வதால் நின்று கொண்டு பயணிக்கும் பயணிகளுக்கு கட்டண மறுசீரமைப்புக்கு முன்னர் அறவிட்ட கட்டணத்தை அறவிடும் வகையில் புதிய முறையொன்று அறிமுகப்படுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். சுகாதார விதிமுறைகளை மீறும் அனைத்து பேருந்துகளுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ள காவல்துறை அதிபரிடம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைவாக பல பகுதிகளில் சட்ட விதிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கைகள் குழப்பத்தின் நாட்டு மக்கள். இன்னும் கட்டணம் செலுத்தவில்லையா? பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. ஃபைசர் தடுப்பூசி பாலியல் பலவீனத்தை ஏற்படுத்துமா? நிபுணர்கள் தகவல். நஷ்டமடைந்த விவசாயிகளுக்கு நஷ்டஈடு, அரசாங்க அறிவிப்பு. 3 தடுப்பூசிகளை பெற்றிருப்பது அவசியம், சுகாதார அமைச்சர் அறிவிப்பு. உலகில் 5 நாடுகளில் இடம் பிடித்த இலங்கை. மீண்டும் உச்சம் தொடும் மரக்கறிகளின் விலை. அடுத்த வாரம் முதல் 2 கட்டண முறைகளில் போக்குவரத்து சேவைகள்.